உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மலர்ந்திருக்கின்றது ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது, 2022 மார்ச் மாதம் 25 திகதி வெள்ளிக்கிழமை பொழுதாக இருந்திருக்கின்றது. இன்று மலர்ந்திருக்கின்ற இந்த அழகான பொழுது சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதும் சந்தோஷமானதும் மங்களகரமானதான ஒரு நாளாக அமைய எல்லோருக்குமே பொதுவான அறிவினை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் அழகாக நிறைய பேர் பிறந்த நாளை கொண்டாடுவீர்கள். அதே போல இன்னும் பேர் திருமண பந்தங்களில் இணைந்து கொள்ளுவீர்கள். புதிதாக பல சுப காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டுக் கொள்ளுவீர்கள். அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய கேபிட்டல் குடும்பம் சார்பாகவும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி சார்பாகவும் அழகான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாள் பொழுதையும் சந்தோஷமானதாகவும் மங்களகரமானதாகவும் நல்ல புன்னகைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் அந்த நாள்களையெல்லாம் நாங்கள் அழகாக ஆரம்பிக்கின்ற போது எல்லோரிடத்திலும் நாங்கள் அன்பாக இருப்போம். அது மாத்திரமின்றி ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு சஞ்சலம் மற்றும் மகிழ்ச்சியை மட்டும் எங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்கும் என்பது உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நல்ல பல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள், நல்ல லட்சியங்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த நாளை நாங்கள் சந்தோஷமாகவும் ஆரம்பிப்போம். அதே போல எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்பையும் பகிர்ந்து கொள்வோம். அவர்களோடு அன்பாகவும் இருந்து கொள்வோம். மற்றவர்களையும் மதிக்க வேண்டும். நல்ல மனித விழுமையும் பண்புகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விதமாக மற்றவர்களிடத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் எங்களுடைய சொந்தங்களுக்கு இந்த வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியிலே அழகாக சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளுமே இந்த வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து பேசிக்கொள்வது வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றும் கூட ஒரு அழகான தலைப்புடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முதலாக என்னோடு இன்றைக்கு அழகாக இந்த வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலேகம் வந்திருக்கும் கஜனை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் கஜன். வணக்கம் மனோஜ். வணக்கம் நேர்களே. சொந்தங்கள் அனைவரையும் ஒரு அழகான காலை பொழுதின் வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமையும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் நாங்கள் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாட்களிலே பிறந்த நாள் விழாக்கள் முதற்கொண்டு அத்தனை சுப காரியங்களிலுமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கபிரல் நிகழ்ச்சியின் சார்பாகவும் கபிரல் குடும்பம் சார்பாகவும் அழகான அன்பான வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு நாளையும் வந்து ஏற்கனவே மனோஜ் குறிப்பிட்டது போல நல்ல சிந்தனைகளுடன் நல்ல எண்ணங்களோடும் ஆரம்பியுங்கள். நிறைய விஷயங்கள் மனசை தளரவிடக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய இலக்குகளை நோக்கி சரியான முறையில் பயணித்துக் கொண்டே இருங்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்வது வலிமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து நாட்டை பற்றி நாங்கள் சொல்வதை விட நிறைய விஷயங்கள் மக்களுக்கே நேரடியாக சென்று கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளர்களாக நாங்களும் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு இன்னும் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது. டீசலுக்கான தட்டுப்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எரிவாயு சில இடங்களிலே இப்பொழுது குடும்ப அட்டைகளை பெற்றுக்கொண்டு சில இடங்களிலே அங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் விலைகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது. நேற்றைய தினம் கூட அதிகளவு யாழ் மாவட்டத்தில் அதிகளவு பிரச்சனைகள் உருவாகி இருந்தது. இந்த எரிவாயு நிரப்பு நிலையங்களில் அதிகளவு மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதே போல இந்த கேஸினை பெற்றுக் கொள்வதற்காக அதிகளவு மக்கள் ஒன்று கூடி பல்வேறு பிரச்சனைகள் எல்லோருமே வரிசையில் நின்றுதான் பொருட்களை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் எல்லோருமே அந்த வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் வந்து சிலருக்கு அந்த பொருட்கள் வேறு விதங்களில் கிடைத்தாலும் கூட மற்றவர்கள் வந்து ஏதோ ஒரு குடும்ப தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பசியை போக்குவதற்காகவும் ஏதோ ஒரு தேவைக்காகவும் தான் அந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த வெயிலுக்குள்ள வந்து வரிசையில் நிற்கிறது என்ற விஷயம் வந்து எல்லோருக்குமே ஒரு கஷ்டமான விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது கொலை செய்யும் அளவிற்கு அவ்வளவு தூரம் என்ன நடந்துவிட்டது என்று தெரியவில்லை. அவ்வளவு தூரம் மனிதம் அங்கே இறந்து போகின்றது என்று நினைக்கும் பொழுது கவலையாக இருக்கின்றது. இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு வந்து இந்த மனிதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொருத்தரும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருடைய பிரச்சனையும் தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார்கள். சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தாங்களும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய விடைகளை தேட ஆரம்பித்திருந்தார்கள். நிறைய உதவிகளை செய்திருந்தார்கள். இத்தனை அமைப்புகள் இருக்கின்றதா என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வெளிநாடு முதல் கொண்டு அத்தனை இடங்களிலிருந்து நிறைய உதவிகள் கிடைத்துக் கொண்டிருந்தன. ஆகவே ஒரு கட்டத்தில் வந்து மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் நோக்கி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவ்வாறு தான் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அனைவருமே அதற்கு எதிராக மாறிவிட்டார்கள். நிறைய பேர் பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பத்திரிகைகள் எடுத்தாலும் சரி, தொலைக்காட்சியை எடுத்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஒவ்வொரு தந்தை, தாய், மகன் போன்ற அத்தனை பேருமே வரிசையில் காத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இது பத்தாதுண்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலநிலை கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வெயில் கொளுத்து விட்டு எரிக்கின்றது.
இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதர்களால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்ற விடயத்தின் வந்து சில விஷயங்களை புரிந்து கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் சொல்கின்றோம். ஒரு ஊடகவியலாளர்களாகவும் மக்கள் மேல் என்னென்னு சொல்ல அன்பு கொண்டவர்களாகவும் நாங்கள் இந்த விடயத்தை உங்களுக்கு அறிவுறுத்தல் அறிவித்தலாக என்று இல்லாமல் வேண்டுகோளாக விடுக்கின்றோம். ஏனென்றால் மிகவும் மிக முக்கியமான விடயமாக இருக்கக்கூடிய இந்த மனிதநேயம் அன்பு என்ற விடயங்கள் தான். அவற்றையெல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள், மக்கள் மேல் அன்பாக இருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி சிந்தியுங்கள் என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். எல்லோருக்குமே இந்த பிரச்சனை பொதுவான பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. வாழ்க்கை பிரச்சனை என்பதும் எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனை. அதையும் தாண்டி இந்த பிரச்சனையும் இப்பொழுது எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாட்டினை பொறுத்தவரை ஏற்கனவே நிறைய கடன்கள் வாங்கியிருந்தார்கள். இது தவிர சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்கியிருந்தார்கள். இப்போ அதையும் தாண்டி உலக வங்கியிடம் கடன் வாங்குவதற்கும் சென்று விட்டார்கள் என்ற நிலைமை செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றன. இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக காணப்படுகின்றது. இது தவிர நாடுகள் வந்து ஏனைய நாடுகளும் இந்த பிரச்சனைகளுக்கு உள்வாங்கியிருக்கிறது. அந்த வகையிலே வந்து உக்ரைன் ரஷ்யா போரும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே உக்ரைனுடைய நாடுகளும் வந்து அங்கே அவர்களும் இனி இல்லை என்ற கஷ்டத்தை நோக்கி தான் அவர்களும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே உலக நாடுகள் அத்தனையுமே பிரச்சனை பிரச்சனை என்று பேசுகின்ற பொழுது எல்லா இடமுமே இங்கே பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்ற விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே உங்களுக்காக சொல்லிக் கொள்கின்றோம். நிச்சயமாக கஜன், அதோடு போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, புகையிரத சேவைக்கான அந்த கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று பத்திரிகைகள் கூட அதிக அளவு அந்த ஒரு நகைச்சுவையாக போடப்பட்டிருக்கிறது. ஏனி ட்ரெயினில் கூட யாருமே போக மாட்டாங்கள் அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாக எல்லாம் போடப்பட்டிருந்தது. ஆகவே சுத்தி சுத்தி பார்த்தால் எல்லா விடயமுமே எங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசிய வசதிகள் எல்லாவற்றுக்குமான கட்டணங்கள் விலைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்களும் அதனோடு பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஓரளவு எங்களுக்கும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்டினுடைய நிலைமைகள் அவ்வாறு இருக்கின்றது. அதிக அளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றது, ஊடகவியலாளர்கள் சந்திப்புகள், அமைச்சரவை சந்திப்புகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு அமர்வுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே தீர்வுகளை ஒரு நல்ல தீர்வுகளை கண்டு மக்களுக்காக உதவி செய்வதற்காக பல்வேறு தீர்மானங்கள் எட்டப்பட்டு வருகின்றது. இன்னும் அவ்வாறுதான் எங்களுடைய நாட்டை இந்த கடன் சுமைகள் இந்த பிரச்சனைகளுக்கு இருந்து நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தைகள் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்றைய கஜன் கூறியது போல அதிக அளவு வெயில் கால நிலையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எரிபொருள் நிரப்ப நிலையங்களில் எங்களுடைய மக்கள் அதிக அளவு வரிசையில் நிற்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கஜன் எங்களுடைய வயோதிப்ப மக்கள் அதிக அளவாக அங்கே குடும்ப அட்டைகளை வைத்துக் கொண்டு வரிசையில் நிற்கின்றார்கள். இதனால் அவர்கள் அங்கே அந்த அதிக அளவு வெயில்களில் களைப்படைந்து மயக்கமடைந்து உயிரிழந்த சம்பவங்கள் கூட அதிக அளவில் பதிவாகியிருந்தது. ஆகவே அங்கே எல்லோருக்கும் எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும், எல்லா வசதிகளும் எல்லோருக்கும் அவசியமானது தான். நாங்களாகவே பொறுமையாக இருந்து ஒவ்வொரு இடத்திலும் வந்து எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய போகின்ற போது சண்டைகளை பிடிக்காது மற்றவர்களோடு ஒற்றுமையாக எல்லோருக்கும் வேண்டும் என்கின்ற விதத்தில் பகிர்ந்தளித்து எல்லா விடயங்களையும் பயன்படுத்திக் கொள்வோம். எப்போ ஒரு நாள் எங்களுடைய நாட்டினுடைய நிலைமைகள் மாறி நாங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருப்போம், எல்லோருமே ஒற்றுமையாக இந்த மனிதநேயத்தோடு செயற்பட்டால் மாத்திரமே நாங்கள் வந்து இந்த நிலைமைகளில் இருந்து மீண்டு எல்லோருமே வந்து சந்தோஷமாக வாழ முடியும் என்கின்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்கின்றதை எல்லோருமே மனதில் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஆரம்பியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையானது சந்தோஷமாக இருக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய சொந்தங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் இந்நிகழ்ச்சிக்குள் வரலாம். கஜன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு சார்ந்த விடயங்களை பேசிக்கொள்வது வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன தலைப்பு சார்ந்து பேச போகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, அதாவது சொல்லுவார்கள் நெருப்பின் அருமை குளிர்த்தான் தெரியும் என்று சொல்லி, அது என்ன நெருப்பின் அருமை குளிர்த்தான் தெரியும் என்று சொல்கிறார்கள் என்று எல்லோருமே யோசிப்பீர்கள். அதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு நேரமாக இருந்தாலும் அல்லது என்று சொன்னால் ஒரு காலமாக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தாலும் அது இல்லாத இடத்தில் தான் அல்லது என்று சொன்னால் அதனுடைய தேவைப்பாடுகள் அதிக அளவு இருக்கின்ற போது தான் அதனுடைய பெறுமதிகள் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதாவது ஒரு குளிர்காலமாக இருக்கின்றது, சரியான காலநிலை மாற்றங்கள், மழைக்காலம் குளிராக இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சூடு தேவைப்படுகின்றது, வெப்பம் தேவைப்படுகின்றது. அப்போது தான் எங்களுக்கு நெருப்பினுடைய அருமை வந்து எங்களுக்கு தெரிந்து விடுகின்றது. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றும் தேவைப்படுகின்ற போதுதான் அதனுடைய தேவைப்பாடுகள் அல்லது என்று சொன்னால் ஒரு தேவைப்படுகின்ற போது ஒரு இடத்தில் அது இல்லை என்று சொன்னால் அதனுடைய தேவைப்பாடுகளின் எங்களுடைய அருமைகள் அதனுடைய பெருமைகள் எல்லாம் எங்களுக்கு அந்த இடத்தில் தான் புரிய வருகின்றது. சாதாரணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது சாதாரணமாக எங்களுடைய சூழலில் அதை எடுத்து பார்க்கின்ற போது தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டு சூழலில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இல்லை, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள் இல்லை என்கின்ற போதுதான் அதனுடைய தேவை
குறைபாடுகள் அதனுடைய பெருமதிகள் எங்களுக்கு அவ்வளவாக பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கிறது. எதையுமே நாங்கள் இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிக அளவாக நாங்கள் அதனை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அதை மிதை மிஞ்சியவர்களாக பயன்படுத்துபவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அவையெல்லாம் இருக்காத விடத்து தான் எங்களுக்கு அதனுடைய அருமைகள் எல்லாம் தெரியும். அதாவது சாதாரணமாக ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வருகின்ற போது நாங்கள் தனித்தே வாழ்பவர்கள் என்று சொல்லி எவ்வளவு மார்தட்டி கொண்டு போனாலும் ஏதோ ஒரு இடத்தில் எங்களுக்கு மற்றவர்களுடைய துணை தேவைப்படுகின்றது. மற்றவர்களுடைய அறிவுறுத்தல்கள், அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள், உறுதுணைகள் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து அங்கே தேவைப்படுகின்றது. அங்கே ஒருவர் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்ற போது அதனுடைய அருமை எங்களுக்கு அப்போது தான் புரிந்து கொள்ளும். இந்த இடத்தில் இவர் இருந்திருந்தால் எவ்வளவு எங்களுக்கு உதவியாக இருந்திருப்பார், இந்த இடத்தில் இந்த மனிதன் இருந்திருந்தால் எங்களுக்கு எவ்வளவு அறிவுறுத்தல்கள், அறிவுரைகளை எல்லாம் வழங்கியிருப்பார் என்று சொல்லி அந்த இடத்தில் தான் நாங்கள் சிந்திப்பவர்களாக இருந்து கொண்டிருப்போம். சாதாரணமாக ஒரு செயலில் எங்களுக்கு துன்பம் வருகின்றது என்று சொன்னால், அங்கே யாரோ ஒருவருடைய உதவி தேவைப்படுகின்றது என்று சொன்னால், அந்த இடத்தில் தான் நாங்கள் அதனுடைய அருமைகளை எல்லாம் புரிந்து கொள்பவர்களாக இருக்கின்றோம். கஜன் இதைத்தான் சொல்லுவார்கள், நெருப்பினுடைய அருமை குளிர்த்தான் தெரியும் என்று சொல்லி எங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் எல்லா விடயங்களையும் தொடர்புபடுத்தி ஒன்றோடு ஒன்று பணித்து தான் எல்லா விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. அது இன்றைய காலகட்டத்துக்கு நாங்கள் பொருத்தமான ஒரு தலைப்பாக தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை எல்லோருக்குமே வந்து நெருப்பினுடைய அருமை குளிர்ந்தான் தெரியும் சொல்கின்ற பொழுது, இப்பொழுது வந்து எல்லோருக்குமே நெருப்பு வந்து கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும். ஏற்கனவே வெயில் இவ்வளவு மோசமாக இருக்கேன்னு சொல்லி தான் எல்லாருமே யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் குளிர்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலமும் வரப்போகின்றது. அப்பொழுது எங்களுக்கு நிச்சயமாக அந்த நெருப்பு என்ற விடயம் தான் தேவைப்படப் போகின்றது. ஆகவே இதை நாங்கள் ஒப்பிட்டுதான் பேசியாக வேண்டும். இது எல்லா விடயங்களுக்குமே பொருந்தும். மனிதனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அத்தனை விடயங்களுக்குமே வந்து எல்லா விடயங்களுக்காகவும் இது ஒரு பொருத்தமாகத்தான் இருக்கும். அது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருட்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் எடுத்து பேசிக்கொண்டால் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, அது உங்களை ஊர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் விறகுகள் மண்ணெண்ணெய் அடுப்புகளிலே கூட சமைத்து விடுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஏனைய இடங்களை பார்க்கின்ற பொழுது வந்து அந்த கேஸ் பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் எல்லாம் இல்லைன்ற பொழுது வந்து அப்போ இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ ஒரு அடுப்பியாச்சும் வச்சிருந்திருக்கலாமே, ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பை வச்சிருந்திருக்கலாம் என்றுலாம் யோசிப்பாரு. அதுவும் இப்பொழுது கட்டக்கூடிய இந்த நாகரிக வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடுப்புகள் எல்லாம் இல்லாமல் தான் இப்பொழுது எல்லாம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புறங்களில் அதிக அளவு வசிப்பவர்கள் இவ்வாறு அழகு இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு தங்களுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் வீட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு சமையலறையில் அடுப்பு வைத்து கட்டுவதே இன்று அரிதாகத்தான். கேஸ் அடுப்பு இருக்கும், கரண்ட் அடுப்பு இருக்கும் என்ற இதுல வந்து நிறைய விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசலாம். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியான இன்றைய நாளில் பகுதி காத்திருக்கின்றது. பார்த்து விட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். ஆயிரத்து 1802 ஆண்டு இதே நாளில் பிரான்சுக்கும் ஐக்கிய இராச்சியத்திற்கும் இடையே உறுதியான அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. 1807 ஆண்டு இதே நாளில் அடிமை வணிகம் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்டது. 1807 ஆண்டு இதே நாளில் சுவான்சி மம்பில்ஸ் ரயில்வே என்ற உலகின் முதலாவது பயணிகள் தொடரூந்து சேவை பிரித்தானியாவில் ஆரம்பமாகியது. 1920 ஆண்டு இதே நாளில் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் உஷா மேத்தா பிறந்தார். 1926 ஆண்டு இதே நாளில் ஈழத்து எழுத்தாளர் கே டேனியல் பிறந்தார். 1996 ஆண்டு இதே நாளில் இலங்கை சுலாமிய தமிழறிஞர் மற்றும் கல்வியாளர் உவைஸ் இறந்தார். 2014 ஆண்டு இதே நாளில் தமிழக மார்க்சிய திறனாய்வாளர் சிவசங்கரன் இறந்தார்.
சரி ஓகே என்று இந்நாளில் பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்ற வணக்கம் கேபிடல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இறுதியாக பேசியிருந்தோம். இன்றைய காலகட்டத்தோடு நாங்கள் இன்று பேசக்கூடிய தலைப்பை வந்து ஒப்பிட்டு பேச முடியும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகளவான பிரச்சனைகள், அதிகளவான மாற்றங்கள் இன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சமூகத்தில், எங்களுடைய நாட்டில் கட்சன். அதோடு தான் அதாவது இன்று எரிவாயுவிற்கு அதிகளவு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. இந்த எரிபொருட்களுக்கெல்லாம் அதிகளவு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது எங்களுடைய நகர்ப்புறத்தில் வாழுகின்ற மக்கள் அதிகளவாக யோசித்துக் கொள்ளுகின்றார்கள். ஒரு கரையிலே என்று சொன்ன என்றாவது எங்களுடைய அடுப்பை நாங்கள் வைத்து கட்டியிருக்கலாமோ இந்த வீட்டை, அல்லது என்று சொன்னால் இன்று கிராமங்கள் கூட அதிகளவு நவீனமயப்படுத்தப்பட்டு அதிகளவாக நவீனமயப்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் தான் அதிகளவில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அங்கே வாழ்பவர்கள் கூட யோசித்து பார்க்கின்றார்கள், நாங்கள் இதையும் வைத்திருக்கலாம், எரிவாயுவில் சமைக்கக்கூடிய அடுப்பையும் வைத்திருக்கலாம், மற்ற அடுப்பையும் வந்து நாங்கள் சாதாரணமாக வைத்திருந்தால் இன்று நாங்கள் கஷ்டப்படக்கூடிய தேவை இல்லை என்று சொல்லி யோசிப்பவர்களாகத்தான் அதிகளவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லையா கஜ? நிச்சயமா, அடுப்புகளிலே கூட நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்பொழுது அந்த அடுப்புகளுடைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இப்படியான அடுப்புகள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி எல்லாம் யோசிக்கக்கூடிய தூசி அடுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அடுப்பு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதாவது வந்து இந்த மரத்தூள்கள், மரங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் வந்து மரத்தூள்களை எல்லாம் அதிகமாக வரும் இல்லையா, அந்த மரத்தூள்களை எல்லாம் வச்சு ஒரு அடுப்பு மாதிரி ஒன்று செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு அடுப்பு இருந்தது, விறகு அடுப்பு இருந்தது, இப்படி நிறைய விஷயங்களை மண்ணில் செய்யக்கூடிய அடுப்புகள், ஒரே சூட்டில் வந்து இரண்டு விஷயங்களை செய்யலாம். ஒன்றில் வந்து அதிகமான சூடு வரும், அதில் வச்சு ஒன்று செய்யலாம், இங்கே குறைஞ்ச சூடு வரும், அதில் வச்சு இன்னொன்று செய்யலாம். இப்படி அடுப்புகளே கூட நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இது பேசுவதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது விளந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய விஷயங்கள் தேவையில்லை தேவையில்லை என நாகரிகம் வளர 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 தொழில்நுட்பம் அதிகரித்து விட்டது. ஆகவே அப்படியான பொருட்கள் இருக்கும் பொழுது ஏன் இதற்காக நாங்கள் கஷ்டப்படுவான் என்றால், ஒரு பக்கம் இப்படியும் சொல்லலாம், அவர்களுக்கு சோம்பரித்தனம் அதிகரித்து விட்டன்றும் ஒரு பக்கம் சொல்லலாம். இன்னொரு நேரத்திலே வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நேரம் போதாமை என்ற விடயமும் இருக்கிறது. ஏனால் எல்லோருக்குமே வேலை பழு போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதால் வந்து இதற்கெல்லாம் மெனக்கெடுவதற்கு எங்கே நேரம் இருக்க போகின்றது என்பதால் வந்து அந்த கேஸ் அடுப்பு விஷயங்கள், எலக்ட்ரிக் அடுப்புகள் போன்ற விஷயங்களை வந்து அதிகமாக கவனம் செலுத்திவிட்டு இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள். இவையெல்லாம் இப்பொழுது மறைவி கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில ஊர் பகுதிகளில் இன்றும் பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் என்று அப்படியான மக்களும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அவர்கள் ஏதோ ஒன்றை செய்து வந்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அந்த உணவுகளை வாங்குவதற்கு போதுமான பண வசதி தான் இல்லாமல் இருக்கின்றது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதையெல்லாம் தவிர வந்து ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் நாகரிகங்களை தேடி செல்லாதவர்களுக்கு வந்து ஓரளவு அவர்களுக்கு பரவாயில்லை போன்றுதான் இருக்கும். மற்றும் சுய பொருளாதாரத்தை நம்பியிருப்பவர்களுக்கெல்லாம் இது பெரிய பிரச்சனையாக இருக்காது. அவர்கள் வந்து ஓரளவிலும் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை வந்து முன்னெடுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் வந்து அதிகமாக இன்றைக்கு மக்கள் வந்து இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்திருந்தால் வந்து சாதாரணமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ இன்றைய வரைக்கும் இருந்திருந்தால், அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி மனித ரீதியாக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் பாதிக்காமல் தான் இருந்திருக்கும். சரி, நாங்கள் இதையெல்லாம் தாண்டி வந்து பொருட்கள் என்று பேசுகின்ற பொழுது இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமாக இந்த சில பொருட்களை பயன்படுத்தியிருந்தோம். இது தவிர மனிதர்கள் என்று பார்க்கின்ற பொழுதும் வந்து நிறைய உறவுகளை சொல்லலாம். இங்கே நண்பர்களாக இருக்கட்டும் சரி, அம்மா அப்பா பெற்றோர்களாக இருக்கட்டும் சரி, உறவினர்களாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து இந்த இடத்திலே வந்து ஒவ்வொருவருமே இங்கே முக்கியமானவர்களாக தான் இருக்கு. அதாவது சார்பு என்று சொல்லக்கூடிய விஷயம், இந்த சார்ந்து வாழுதல் என்பது வந்து ஒரு முக்கியமான விடயம். அது இங்கே நிறைய பேருக்கு அது சரியாக புரியவில்லை. ஒரு மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால் இன்னொரு மனிதன் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒருவரால் வந்து தனித்து வாழ்ந்துவிட முடியாது என்ற விடயத்தை வந்து இங்கே அதிகமானோர் வந்து புரிந்து கொள்ளவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் வரக்கூடிய சினிமாக்களை பார்த்துவிட்டு நான் தனியாளடா, நான் தனியாக இருந்தே சாதித்துக் கொள்வேன், நான் தனியாகவே இந்த வேலையும் செய்து கொள்வேன், நிச்சயமாக ஒரு மனிதனாக இருந்து எல்லா விடயங்களையும் செய்து கொள்ள முடியும் தான், பணம் இருக்கின்ற பொழுது எல்லா விஷயங்களையும் செய்து கொள்ள முடியும் தான். ஆனால் அதற்கும் இன்னொருவர் வேண்டும். உங்களுடைய நீங்கள் பணத்தை மட்டும் வைத்திருந்தால் அவருக்கும் அந்த மனது இல்லாவிட்டால் அந்த பணத்தை மட்டும் வைத்து உங்களால் எல்லா விடயங்களையும் செய்துவிட முடியாது. இன்னொருவரையும் மதிக்க வேண்டும் என்ற விடயத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? என்று இருக்கக்கூடியவர்கள் வந்து பண வசதி வந்தவுடன், தாங்கள் ஒரு நிலைக்கு வந்தவுடன் மற்றவர்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், சில சில விஷயங்களை சொல்லிக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை செய்யக்கூடியவராக இருக்கட்டும், ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு உயர்ந்த பதவியில் வேலை செய்ய, நாங்கள் அவர் கூறுவதே தவறான விடயமாக இருக்கக்கூடியது என்றால் ஒவ்வொரு தொழிலுமே இங்கே முக்கியமான தொழிலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவெட்டுபவராக இருந்தாலோ இல்லை வேறு ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலோ அவருக்குரிய மரியாதை கிடைக்கின்றதா என்ற பொழுது நிச்சயமாக அவருக்குரிய மரியாதை வந்து அந்த இடத்துல கிடைக்கின்றது கிடையாது. என்றால் அவர் செய்யக்கூடிய தொழிலை வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லாம் மதிப்பிடுவார்கள். அந்த வகையில் வந்து அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். சில இடங்கள் சில பெற்றோர்கள் எல்லாம் சொல்வார்கள், அந்த இவர்களோட எல்லாம் பழகாதீங்க, நீங்க அவர்களோட எல்லாம் கதைக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவார்கள். ஆனால் நிச்சயமாக தலைமுடி வளர்ந்தவுடன் அங்கேதான் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். செலவை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு கட்டத்திலாச்சும் நிச்சயமாக அங்கே செல்ல வேண்டிய கட்டாயம் வந்து எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கு. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒருவரை சார்ந்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டியது என்பது ஒரு நிச்சயமாக. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். அவ்வாறு ஒவ்வொரு தொழிலையும் மதித்து செய்யக்கூடியவர்களை நாங்கள் போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இந்த விடயத்தை ஏன் இதில் குறிப்பிடுகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, எங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற போது அந்த தொழில் செய்பவரைத்தான் நாங்கள் நாடி செல்லுகின்றோம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் எங்களுடைய
அதனுடைய அருமைகள் வந்து எங்களுக்கு அதிக அளவாக தெரிகின்றது. நாங்கள் இவரை எவ்வளவு தூரம் தேட வேண்டும், எங்கே எல்லாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு இடங்களாக அலைந்து திரிபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக எங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையை எல்லோருமே எடுத்து பாருங்கள். அதாவது மனிதனாக பிறந்துவிட்டால் நாங்கள் பிறக்கின்ற போதே தந்தை தாயினுடைய உதவியுடன் அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை சார்ந்து வாழ்பவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதன் பிற்பாடு நாங்கள் ஒரு வயதினை அடைந்த பின் இன்னொருவனுடைய உதவியை நாடி செல்கின்றோம். அது ஆண்களாக இருந்தால் பெண்களோடு சேர்ந்து, அதாவது ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழுகின்றோம். பெண்களாக இருந்தால் கணவனுடைய உதவியோடு கணவனோடு சேர்ந்து வாழக்கூடியவளாக, ஒருவரை தாங்கி வாழக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். பிற்பாடு வயதான காலத்தில் முதியவர் என்கின்ற பருவத்தினை அடைந்து கொள்ளுகின்ற போது தங்களுடைய பிள்ளைகளை தாங்கி வாழ்பவர்களாகவும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தங்கி வாழ்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி வாழக்கூடியவர்களாகவும், ஒருவருடைய வாழ்க்கையோடு தங்கி வாழக்கூடியவர்களாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற போது ஒவ்வொரு உறவு முறைகளினுடைய அருமைகளும் எந்தெந்த இடத்தில் தேவைப்படுகின்றதோ அந்தந்த இடத்தில் தான் நாங்கள் அதனுடைய அருமைகள் பெருமைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்றோம். சாதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு முதியவர் ஒரு வீட்டில் இருக்கின்றாரா என்று சொல்லி பார்க்கின்ற போது அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. முற்காலத்தில் எல்லாம் எங்களுடைய குடும்ப வைத்தியராக, அந்த ஊரின் ஒரு வைத்தியராக, ஒரு கை மருத்துவராக இருந்து கொண்டிருப்பவர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய முதியவர்கள் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு இயற்கையாக வருகின்ற நோய்கள், எங்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகளவான நோய்களுக்கு அங்கே மருத்துவர் யார் என்று தேடி பார்க்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய முதியவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இது அந்த காலத்தில் அந்த முதியவர்களை எல்லாம் ஒரு உயர்ந்த இடத்தில் வந்து மதிக்கக்கூடியவர்களாக எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு சாதாரணமாக ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு முதியவனுடைய ஆலோசனையைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒரு முதிய மருத்துவச்சியினுடைய ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிறைய இடம் தேடி செல்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த முதியவரிடம் போயிட்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும்? இதற்கான தீர்வுகளை அவர்களிடம்தான் பெற்றுக்கொள்ள முடியும், இதற்கான கை மருத்துவத்தை அவர்களிடம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களை நாங்கள் அதிக அளவில் தேடி செல்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளுக்கெல்லாம், இந்த நிலைகளை எல்லாம் உருவாக்கியவர்கள் என்ற தற்பெருமையையும் நாங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் கையன் என்று சொன்னால், நாங்கள் தான் எல்லாவற்றையுமே மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம். இன்று வீடுகளில் வைத்து பாதுகாக்கக்கூடிய எங்களுடைய முதிய பொக்கிசங்களை எல்லாம் நாங்கள் வயோதிப இல்லங்களில் அதிக அளவில் சேர்த்து விட்டு சொல்வது, அது வந்து நாகரிகத்தின் பால் வந்து எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். சில பொருள் விஷயங்களுக்கு வந்து தாங்கள் தீர்வு காணுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இல்லாத விஷயங்களை எல்லாம் நாங்கள் தீர்த்துக் கொள்வோம் என்ற விடயத்தில் தான். அதாவது முதியோர்கள் என்று எடுக்கின்ற பொழுது வந்து ஒரு சில இடங்களிலே வந்து இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஆதரவும் கிடையாது. அவர்கள் பிள்ளைகள் சுற்றியிருப்பவர்கள் என்ற நாட்டில் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருந்தது என்பதால் ஆதரவு இல்லாத முதியோர்கள் எல்லாம் இருந்திருந்தார்கள். ஸோ அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து அந்த முதியோர் இல்லங்களை கட்டுவது சிறந்த விடயமாக இருக்கு. ஆனால் அதையும் இங்கு வந்து ஆதரவு இருப்பவர்களும் வந்து சரி முதியோர் இல்லமன்றோட விடயம் இருக்கின்றது தான் என்று சொல்லி அதன்பால் கவரப்பட்டு அங்கே கொண்டே சேர்க்கின்றார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இதே போல தான் இந்த தண்ணீர் போன்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லலாம். தண்ணீர் எல்லாம் வந்து இப்பொழுது ஒரு இடத்துல கிடைக்க போனதான் இன்னொரு இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கடையில் சென்று கேட்டாலோ வீட்டில் சென்று கேட்டாலோ அந்த காலத்திலே வந்து சாதாரணமாக நீர் கொடுத்து விடுவார்கள். வீட்டுக்கு வெளியிலே வந்து ஒரு பைப் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அதற்கு பிற்பாடு தான் சரி தண்ணீர் தேடி வருகின்றார்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு தீர்வாக தான் இந்த தண்ணீர் போதிலே எல்லாம் கண்டுபிடித்தார்கள். ஆனால் இன்று அவற்றை அது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. தண்ணீர் எடுத்து 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 இப்பொழுது நிலத்தடி நீர் காணாமல் போய் கொண்டிருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து இது எல்லாம் தீர்வாக இருக்க போகின்றது, சில விஷயங்களுக்கு நாங்கள் தீர்வுகளை கண்டுவிடலாம் என்ற நோக்கத்தில் சில விஷயங்களை செய்கின்ற பொழுது, நாகரிகத்தின் வளர்ச்சியின் பால் கவரப்பட்டு சில விஷயங்களை செய்கின்ற பொழுது அது கடைசியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மிகப்பெரிய ஒரு அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தான் ஒரு கவலையான விஷயமாக இருக்கிறது. சரி, நாங்கள் இந்த ஒவ்வொரு உறவுகளை பற்றியும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். உதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய தாயை பற்றி பேசலாம். தாயினுடைய அருமை வந்து எல்லோருக்குமே தெரியும். அது முகப்புத்தகத்தின் வாயிலாகவும் சரி, இணையதளங்கள் வாயிலாகவும் சரி, எல்லோருமே பார்த்திருப்பார்கள், உண்மையிலும் உணர்ந்திருப்பார்கள், உணரக்கூடியவர்களும் அதிகமாக இருந்திருப்பார்கள். ஆனால் சில பேர் இருக்கின்றார்கள் இல்லையா, தாய் செய்யக்கூடிய சில சில விஷயங்களை எத்தனை பேர் 100% ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றபடியும் ஒரு தாயானவள் வீட்டிலிருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உதாரணமாக நாங்கள் பெண் என்று பேசுவதை தாண்டி தாய் என்று பேசிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தாய் என்பவள் வீட்டில் இருக்கின்ற பொழுதுதான் வந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒவ்வொரு விடயங்களையும் நம்பி
வழியிலே செல்கின்றார்கள், படிக்கின்றார்கள், வேலைக்கு போகின்றார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விடயங்கள் வந்து செய்கின்றார்கள். நிச்சயமாக அது வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கும். பெற்றோர்கள் என்பவர்கள் அவ்வளவு தூரம் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் வந்து இப்பொழுதும் அந்த உணவு போன்ற விஷயங்கள்லாம் சில சில விஷயங்கள் நாங்கள் பார்த்துருப்போம், என்ன இன்றைக்கு ஒழுங்காக சமைக்கலையே, சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலை. இதற்கு உதாரணமாக ஒரு கதையெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு தந்தை மகன் போன்றவர்களெல்லாம் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே தாய் வந்து ரொட்டியை வணங்கி கொண்டிருப்பார். அந்த ரொட்டி வந்து கொஞ்சம் கருகின ரொட்டியாக இருக்கும். தந்தையிடம் தந்தை அந்த ரொட்டியை சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பார். அம்மா வந்து இப்போ எப்படி இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது தந்தை நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு கொண்டிருப்பார். அங்கே மகன் வந்து அம்மா சென்றவுடன் வந்து தந்தையிடம் கேட்பார், வந்து அப்பா இந்த ரொட்டி வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குதா, ஏன் இவ்வளோ இப்படி கருகி போயிருக்கேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்கின்ற பொழுது அந்த தந்தை தான் விளங்கப்படுத்துவார், தாய் வந்து இவ்வளவு வேலை செய்கின்றார், இவ்வளவு கஷ்டப்படுகின்றார், இதன் பால் இது ஒரு சிறிய விஷயமாகத்தான் இருக்கும் போது சில பேருக்கு அந்த ரொட்டியே கிடைக்காமல் கூட போய்விடும். ஆனால் எங்களுக்கு வந்து உன்னுடைய தாய் இருக்கின்றார், நிறைய விஷயங்களை தந்து செய்து கொண்டிருக்கிறார், அதில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போவது கிடையாது என்ற விஷயத்தை அந்த மகனுக்கு அங்கே விளங்கப்படுத்தும். இது போலத்தான் வந்து இன்றைக்கு எத்தனை பேர் புரிந்து கொள்கின்றார்கள் என்ற விடயத்திலே வந்து மிகவும் குறைவாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றார்கள். ஆனால் ஒரு வேளை உணவுக்கு கூட என்ன சொல்ல வசதி இல்லாதவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய அருமைகள் அதனோடு தான் தெரியும் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பேசக்கூடியவர்கள் தொடர்படுத்தி பேச வேண்டும். நிறைய விடயங்களையும் இன்றைய தினம் நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு காலமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அதனுடைய அருமைகள் எங்களோடு இல்லாத தெரியும் என்கின்ற விடயத்தின் கீழ், அதாவது சொல்வார்கள் நெருப்பின் அருமை குளிர்தான் தெரியும் என்றதன் கீழ் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒவ்வொரு விடயங்களையும் தொடர்புபடுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய உறவுகளோடு இந்த விடயங்களை எல்லாம் தொடர்புபடுத்தி பேச வேண்டும். ஏற்கனவே கஜன் கூறியிருந்தார், எங்களுடைய அம்மா என்கின்றவள் எங்களுக்கு எல்லா வேலைகளையும் ஒழுங்காக சரிவர பார்த்து ஒவ்வொன்றாக செய்து முடிக்கின்ற அந்த தெய்வத்தையெல்லாம் நாங்கள் மதிக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் ஒவ்வொரு உறவுகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து மதிக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இவர்களை எல்லாம் மதிக்காமல் அவர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவர்களோடு சண்டை போட்டுவிட்டு எங்களுக்கு தேவைப்படுகின்ற நேரம், அவர்களுடைய உறுதுணை தேவைப்படுகின்ற நேரம், அவர்களுடைய அரவணைப்பு எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகின்ற நேரம் தான் அவர்களை எல்லாம் தேடி திரிபவர்களாகவும் அவர்களுடைய அன்புக்காக இயங்குபவர்களாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருகின்றது எங்களுடைய வாழ்க்கையில், மனச்சஞ்சலங்கள், மனக்கவலைகள் இருக்கின்றது என்று சொன்னால் தான் நாங்கள் இன்னொருவருடைய உதவிகளை அதிக அளவில் தேடிச் செல்பவர்களாக இருப்போம். இன்னொருவருடைய ஆறுதல்களுக்காக ஏங்கி துடிப்பவர்களாக இருந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் இழந்த உறவுகளின் அருமையை நினைத்து நாங்கள் கவலைப்படுபவர்களாக இருந்து கொண்டிருப்போம். எந்த உறவாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், என்ன விடயமாக இருந்தாலும் எங்களோடு இருக்கின்ற போது அது கசப்பாகத்தான் இருக்கும். அவை எல்லாவற்றையும் அதனுடைய அருமைகள் தெரியாது தூக்கி அதிக அளவில் எரிந்து கொண்டிருப்பவர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். அவை இல்லாத இடத்து தான் நாங்கள் அவை எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து அழுது புரளுபவர்களாக இருந்து கொண்டிருப்போம். கஜன், இவ்வாறு தான் ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு கணவனாக இருக்கலாம், என் சொந்த பிள்ளையாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு உறவு முறைகளாக இருக்கலாம், இந்த உறவு முறைகள் எல்லாம் எங்களோடு இல்லாத போதுதான் நாங்கள் அதற்காக ஏங்கி துடிப்பவர்களாக இருந்து கொண்டிருப்போம். ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது, இந்த இடத்துல என்னுடைய அண்ணன் இருந்திருந்தால், இந்த இடத்துல எனக்கு என்னை மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவர், அதாவது இந்த பிள்ளையை சுட்டி கேட்கக்கூடியவர் இருந்திருந்தால் நான் ஏன் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும், இந்த பிரச்சனைக்குள் ஆளாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் அதிக அளவு அழுது புரள்பவர்களாகவும் இருந்து கொண்டிருப்போம். எங்களுடைய கைகளில் இருக்கின்ற போது அதனுடைய அருமைகளை எல்லோருமே புரிந்து கொள்வதில்லை. குறைவாக இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் இந்த இன்று முக்கியமான விடயம் பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லக்கூடிய விஷயம் பேசியாகணும். அதாவது வந்து எங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய அயலவர்கள் என்று சொல்லுவோம், அயலவர்கள் சொல்லலாம் நிச்சயமாக. அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைய காலகட்டம், முன்னைய காலகட்டங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க அயலவர்கள் சொன்னாலே அது ஒரு பெரிய விடயமாக இருக்கும். எல்லோருமே சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீடுகளில் வந்து யார் இருக்கின்றார்கள் என்ற விடயமே இன்றைக்கு அதிகமானவருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது. அதெல்லாம் நிறைய காலமாக நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு காலகட்டத்தில் சந்திக்கும் பொழுது அவ்வளோ காலமாக அங்கேயே இருந்தீங்க, ஆ சரி சரி அப்படின்னு கேட்கக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் இருக்கக்கூடிய வேலைப்படுவார்களும் சரி, அவர்களுக்கு இல்லாத அந்த நேர பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். முதலால் வந்து அவர்களுக்கு பக்கத்து வீடுகளில் யார் இருக்கின்றார்கள் என்ற விடயம் கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளையும் கூட இன்றைக்கெல்லாம் தெருவுகளுக்கு செல்ல அனுமதிப்பது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே வந்து பிள்ளைகள் எல்லாம் இருந்து கொண்டு கொரோனா ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அதுக்கு முன்பதாகவே இந்த விடயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருவது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் முன்னைய காலகட்டத்தில் தெருக்களில் இருந்தெல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதுவெல்லாம் கிடையாது. அதற்குரிய அனுமதிகள் எல்லாம் அங்கே மறுக்கப்பட்டிருக்கு. பக்கத்து வீடாக இருந்து அங்கே போகக்கூடாது,
அங்கே போனால் அது பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லியே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேரத்தில் வந்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையோ திடீரென ஒரு பிரச்சனையோ இருந்தால் வந்து யாருக்குமே தெரியாது என்றால் வீட்டில் தீப்பற்றி எரியக்கூடிய எத்தனையோ விடயங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா வீடுகளில். அப்பொழுது இருக்கும்பொழுது வந்து தூரத்தில் இருக்கக்கூடியவங்களை உறவினர்கள் எங்களை தேடி ஓடி வருவதற்குள் அங்கே நிறைய பிரச்சனைகள் முடிந்துவிடும். ஆகவே பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லோரையும் நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானுடைய. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி என்ன விடயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அது இல்லாமல் போகின்ற பொழுதுதான் அதனுடைய யாருமே எல்லோருக்குமே புரிய போகின்றது. சில சில விஷயங்களுக்காகலாம் நிறைய பேர் இங்கே மதிப்பது கிடையாது. எல்லா விடயங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நான் தானே செய்கின்றேன், நான் பணம் வழங்குகின்றேன், நானாகத்தானே செய்கின்றேன்னு சொல்லி ஒரு உருமாப்புடன் சுற்றுபவர்கள் தான் இங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களும் எங்களுக்கு தேவை, அவர்களுடைய தேவையும் இங்கே முக்கியமாக இருக்கிறது என்பது ஒரு துன்பம் வரும்போது தான் அங்கே அனைவருக்கு பலருக்கு வந்து புரிந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் அதை ஏற்று நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் மிக குறைவாகத்தான் இருக்குது. அதை புரிந்து நடந்து மற்றவர்களை மதித்து கொண்டாடுகின்ற பொழுதுதான் அந்த விடயம் இன்னும் மேலோங்குகின்றது, அந்த விஷயம் நிறைய பேருக்கு புரிய போகும். ஆகவே இவ்வாறான விடயங்களை எல்லாம் நாங்கள் வளர்த்து கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தான் நாங்கள் குறிப்பிட இருக்கிறோம். என்னென்னு சொல்வது, நெருப்பினருமே குளிரில் தான் தெரியும் என்கிற பொழுது குளிர் வரும் வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விடயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளலாம். எல்லோருக்குமே மனித மூளை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே மூளையின் பால் வந்து தங்களுடைய சுய அறிவின் பால் வந்து சில விஷயங்களை நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். சிந்திக்கின்ற பொழுது எங்களாலே அந்த விடயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தொழிலாளர்கள் இன்னொரு வேலை செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு வேலை செய்யக்கூடியவர்களும் எங்களுக்கு இங்கே முக்கியமானதாகத்தான் இருக்கின்றனர். பேங்க் வேலை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு மரியாதையாகவும் என்னென்னு சொல்கிறது, முடிவெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு மரியாதையாகவும் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நாங்கள் முற்றுமுழுதாக குற்றம் சாட்டிவிட முடியாது என்பதுதான் முக்கியமான வழியாகும். இன்றைக்கு அவ்வாறு அவமதிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு நடக்க வழிகிட்டார்கள், நிறைய விடயங்களை தெரிந்து கொள்ள வழிகிட்டார்கள். இந்த இணையத்தின் பால் வந்து சில விஷயங்கள் நல்லதும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வந்து இதுவும் ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயமாக நாங்கள் குறிப்பிடலாம் என்றால் நிறைய பேச்சுக்களை பார்க்கின்றார்களோ ஒரு அனுபவசாலியினுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கின்றார்கள் என்ற விடயத்தின் பால் வந்து நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒருவன் ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் வந்து ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். இந்த அனுபவத்தின் பால் தான் ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவன் 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு அதிகமாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆனால் ஒரு அனுபவசாலியின் பேச்சினையோ கேட்கின்ற பொழுது வந்து அது உடனடியாக அவனுக்கு புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. இதற்குத்தான் சொல்வது வீட்டிலே நிச்சயமாக ஒரு பெரியோர்களாச்சும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரியோர்கள் என்பவர்கள்லாம் தனியார் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். குடும்பத்துடன் சேர்ந்து இருப்பது என்பது குறைவாகத்தான் இருக்கும். இந்த கூட்டு குடும்பம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் எல்லாம் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பமாக யாராவது ஒருவர் இருந்தார் உங்கள் வீட்டில் இத்தனை பேரா என்று மிகவும் என்னென்னு சொல்லுவது, 6 பேர் உங்களோட வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாலே வந்து அது மிகவும் ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இத்தனை பேரா வீட்டில், எப்போ எப்படி இருக்கிறீங்க, எத்தனை வீடு, எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, இப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்பதை தூண்டுகின்ற விதமாக அமைந்து கொண்டிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை தான். சரி, அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டால் வந்து அந்த பிள்ளை என்னென்ன பிரச்சனை, பிள்ளை ஒரு சின்ன விஷயங்கள் செய்தால் கூட அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன பிள்ளை வந்து குழந்தையாகத்தான் இருக்க போகின்றது இல்லையா. குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், ரசிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தை செய்யக்கூடிய சின்ன விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு ரசிப்பதற்கு மறந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை, ஐயோ இந்த பிள்ளை வந்து இப்படி இப்படி செஞ்சிருந்தால் இன்னும் மாறிடும் என்ற விடயங்களை எல்லாம் மறந்து விடுகிறார்கள். ரசிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அதிகமாக இருக்கு. ஏன்னா சினிமாவின் மூலமாக நிறைய விடயங்களை பார்க்கின்றார்கள். சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எல்லோருமே நன்றாக ரசிக்கின்றார்கள். சினிமாவில் வரக்கூடிய குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்களை ரசிக்கின்றார்கள். ஆனால் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்வதை அவர்களுக்கு ரசிப்பதற்கு நேரமும் கிடையாது, அதுக்குரிய பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஐயோ ஏதாவது நடந்து விடும், இந்த ஹைப்பர் ஆக்டிவ் என்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவார்கள். அதாவது இந்த பிள்ளை அதிகமாக செயற்படுகின்றது, அந்த விஷயமெல்லாம் இருந்தால் நல்லது. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வாறெல்லாம் சிந்திப்பது கிடையாது. கொஞ்சம் அதிகமாக இந்த பிள்ளை செய்கின்றது, என்ன பிரச்சனையாக இருக்குது, மருத்துவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையாகத்தான் இருக்கும். அது பிள்ளை கேட்க வேண்டிய கேள்விகள் அத்தனைக்குமே வந்து பதில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை எல்லோருமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நேரம் முடியாது, அப்படியே போனை தூக்கி கையில் கொடுத்துட்டு வந்து தங்களை வேலையை அவர்கள் எல்லாம் பார்க்க தொடங்கியிருக்கிறார். இப்படி இந்த காலகட்டம் நவீனத்தை நோக்கி அதிகமாக பயணித்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நவீனத்தை நோக்கி பயணிப்பது ஒரு வகையில் சிறந்ததாகத்தான் இருக்கிறது. சில போனால் இப்பொழுது இந்த நவீனம் இருந்தால் தானே ஆன்லைன் மூலமாக கல்வி நடவடிக்கைகள் நடக்கின்றது, வியாபாரங்கள் நடக்கின்றது, நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் முதல் கொண்டு அத்தனை விடயங்களையுமே வந்து இன்றைக்கு ஆன்லைன்களால் தான் நடந்து கொண்டிருக்கு. என்னென்னு சொல்கிறது, முன்னேற வேண்டும் இல்லையா, ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் சில விஷயங்களை நாங்கள் தாங்கி பிடித்து வைத்திருக்க வேண்டும். சில விஷயங்கள் உணர்வு ரீதியான விடயங்களும் நீங்கள் இங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்புகள் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அனைவருமே ஞாபகத்தில் வைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். எல்லாமே காலம் வரும்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளலாம், காலம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் தானே, அப்படியெல்லாம் புரிந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொண்டாடப்படுதல் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது, அதாவது உடனுக்குடன் செய்ய வேண்டும். இந்த கவிஞர்கள் அந்த வசனத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவார்கள். எனக்கும் அந்த கொண்டாடப்படுதல் என்ற சொல் வந்து அதிகமாக பிடிக்கும். அதாவது உடனுக்குடன் செய்வதற்கு தவறி விடுவார்கள் நிறைய விஷயங்கள். ஒருவர் இறந்தா பிறகு அதுக்கு பிறகுதான் அவரை பற்றின விஷயங்கள் எல்லாம் கதைப்பார்கள். ஒரு உயிருடன் இருக்கும் போதே அவருக்கு முன்னால் பாராட்டுவதற்கு வந்து அவர்களுக்கு ஏதோ தகுதி குறைச்சலாக நினைத்து விடுவார்கள். முன்னுக்கு சென்று வந்து அந்த விஷயங்களை சொல்ல மாட்டார்கள். சின்ன சின்ன கம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடுவார்கள்.
அதெல்லாம் சொல்லிக்கொண்ட பிறகு புன்னகை போன்ற விடயங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதன் பின்னர் ஒருவர் இறந்ததுக்கு பிறகு வந்து பந்தி பந்தியாக வசனம் கதைப்பதிலோ பெரிய மேடைகளில் நின்று பேசுவதிலோ வந்து எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. உடனுக்குடன் நடக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் நடக்கின்ற போது அந்த இருவருக்கிடையிலான அந்த பிணைப்பு அன்பு பாசம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக வரும் என்ற விடயத்தை தான் இன்றைக்கு புரிந்து கொள்வதற்கு தவறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக. நிச்சயமாக கஜன், நாங்கள் இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நெருப்பின் அருமை குளிர்தான் தெரியும் என்று சொல்லி. எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான அணிகளாக ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது காலமானது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தினுடைய அருமைகள் வந்து ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு செகண்ட்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையெல்லாம் நாங்கள் வீணாக இழக்கின்ற போது அதனுடைய அருமைகள் எங்களுக்கு அவ்வளவாக புரிந்து கொண்டிடும். சாதாரணமாக எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வார்கள், அதாவது ஒரு செகண்டினுடைய அல்லது என்று சொன்னால் ஒரு மயிரிழையினுடைய மதிப்பை அந்த புகையிரதத்தில் வந்து மோதுவதற்கு முன்னதாக தப்பிக்கொண்டவனை வந்து அதை கேட்டு பாருங்கள், ஒரு மயிரிழையினுடைய மதிப்பை வந்து அவன் சொல்லிக் கொண்டுவான் என்று சொல்லி. அதை விடுத்து ஒரு பஸ்ஸை தவறவிட்டவனை அல்லது ஒரு சொல்லி ஒரு பேருந்தை அல்லது புகையிரதத்தை வந்து தவறவிட்டவனை கேள்வி பாருங்கள், ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடத்தினுடைய மதிப்பு வந்து அவன் சொல்லிக் கொள்ளுவான் என்ற. இதே பரீட்சையில் வந்து தோல்வியுற்றவனை கேட்டு பாருங்கள், அந்த காலத்தினுடைய அருமைகளை எல்லாம் அவன் சொல்லிக் கொள்ளுவான் என்று சொல்லி. இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் வந்து நாங்கள் தவற விடுகின்ற போதுதான் அதனுடைய அருமைகள் எங்களுக்கு அவ்வளவு பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கும். சாதாரணமாக என்று நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொள்ளுகின்ற போது என்னடா நேரம் போகுது அல்லது நேரம் காணாது, நாங்கள் இந்த விடயத்தை செய்து முடிப்பதற்கு என்று சொல்லி அந்த இடத்தில் அதிகளவு வாய்ப்புள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் தான் எங்களுக்கு வந்து ஒரு நேரத்தினுடைய ஒரு காலத்தினுடைய அருமைகள் அதிகளவாக தெரிந்து கொள்ளும். அந்த இடத்தில் தான் அந்த மதிப்புகள் அந்த முக்கியத்துவங்கள் எல்லாம் அதிகளவாக தெரிந்து கொண்டிருக்கும் என்று நாங்கள் நவீனத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது எல்லோருமே வந்து காலச்சக்கரத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வேலைகளை எல்லாம் இந்த நேரத்துக்குள் செய்து முடிப்போமா என்கின்ற ஏக்கத்தோடு அதிகளவு எங்களுடைய வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்து முடிப்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது தான் எங்களுக்கு ஒவ்வொன்றினுடைய அருமைகளும் எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரங்கள் அந்த காலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நல்ல முறையில் இருக்கின்ற போது பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்ற போதுதான் நாங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் சரிவர செய்து முடிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த காலத்தினுடைய அருமைகளும் எங்களுக்கு தெரிய வேண்டும். அதே போலதான் கஜன் என்றே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிராதன காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த பொருட்களாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற இந்த மூலிகை செடிகளாக இருக்கலாம் அல்லது என்று சொன்னால் எங்கேயுமே கிடைக்கப்படாத அந்த மூலிகை தாவரங்களாக இருக்கலாம் அல்லது என்று சொன்னால் ஒரு நோய்க்கு மருந்தாக கூடிய இயற்கை மூலிகை தாவரங்களுடைய மதிப்புகள் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்ற போது அல்லது என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற போது தான் அதனுடைய மதிப்புகள் எங்களுக்கு அவ்வளவாக இருக்கும். இருக்கின்ற போது அவை எல்லாவற்றையும் நாங்கள் புட்களாக தேவையற்ற செடி கொடிகளாக புடுங்கி குப்பைகளிலே வந்து எரிபவர்களாக அலங்காரப்படுத்துவதற்கு தேவையில்லாத பூச்செடிகளை அதிகமாக பூச்செடிகள் அழகாக வைத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் சில விஷயங்கள் அங்கே வனஜி குறிப்பிட்டது போல இந்த மருத்துவ மூலிகைகள் எல்லாம் வளரும், சில வீடுகளில் தானாகவே முளைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் இன்று இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அது மூலிகையா என்று தெரியாது, சொல்லிக் கொடுப்பதற்கான பெரியோர்கள் வந்து இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லையா. அவர்கள் இருந்திருந்தால் வந்து ஐயோ அதை பிடுங்க அது வளரட்டும் அதன் மூலமாக இந்த விடயம் கிடைக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் சில இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அது ஏதோ புல்லண்ணு நினைத்து அப்படி எல்லாம் செதுக்கி போட்டு அவர்கள் அகற்றி விடுவார்கள். கல் பதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் வீடுகளில் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு நிலத்தையும் மூடி விடுவார்கள். அதுக்கு பிறகு இங்கே அங்கே இருக்கிற மூலிகைகள் வரப்போன்றது அதெல்லாம் வராது. அதுவும் முதலெல்லாம் காடுகள் இருக்கும், அந்த இன்றைக்கெல்லாம் இடப்பற்றாக்குறை எல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, முதலாளி வருங்காணிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும், வருங்காணிகளில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் முளைக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது வருங்காணிகளாக இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து குறைவாக இருக்கிறது. ஏனால் இல்லாடவும் வீடுகள் என்று சொல்லி வீடுகள் ஏதாவது ஒரு கட்டடங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து வெறுங்காணிகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போய்கின்றது. ஆகவே மூலிகைகள் வந்து அங்கே ஒரு சிலர் மட்டும், அதாவது இன்றும் சில ஊர்களில் அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவாங்க. சில வீடுகளில் அதிகளவாக, அதிலும் முதியோர்கள் இருக்கின்ற வீடுகளில் அதிகளவாக அந்த மூலிகைகளுக்கே ஒரு இடம் ஒதுக்கி அவை எல்லாவற்றையும் வளர்த்து கொள்வார்கள் என்று சொன்னால் அதனுடைய தேவைப்பாடுகள் அதிகளவாக இருக்கின்ற போது நாங்கள் வீடுகளிலேயே அவற்றை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இவை எல்லாவற்றையும் அகற்றி விடுகின்ற போது அதற்காக பல்வேறு ஆயுர்வேத மருத்துவமனைகளில் எல்லாம் அதிகளவு நாடி செல்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சிலது எங்களுடைய வீடுகளுக்கு அருவில் அல்லது என்று சொன்னால் எங்களுடைய வீடுகளுக்கு அங்கால் இருக்கின்ற சுற்றுப்புற சூழலில் இருக்கின்ற அந்த மூலிகை தாவரங்களை கூட நாங்கள் தேவையற்றது என்று சொல்லி கிருமி நாசினிகள் மருத்துவ ரசாயனங்களை எல்லாம் கலந்து அதிகளவில் அவற்றையெல்லாம் தெளித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதனால் தெளிப்பதனால் அங்கே வந்து மூலிகை தாவரங்கள் அழிவடைகின்றது, அதனுடைய தேவைப்பாடுகள் பிற்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இறுதியாக நாங்கள் பேசிய விடயம் ஒவ்வொரு மூலிகை செடிகள் ஒவ்வொரு இயற்கை தாவரங்கள் மருத்துவ
பொருட்களை வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற போது அவை எல்லாவற்றையும் நாங்கள் தேவையற்றது, இது எங்களுடைய பயன்பாட்டுக்கு தேவை இல்லை என்று சொல்லி, பாவனைக்கு தேவை இல்லை என்று சொல்லி அகற்றிவிட்டு, பிற்காலத்தில் அவற்றினுடைய தேவைப்பாடுகள் எங்களுக்கு இருக்கின்ற போது அவை எல்லாவற்றையும் தேடி தெரிந்தவர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில், அதாவது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த கோவிட் சூழ்நிலை, அதாவது கோவிட் காலத்தில் வந்து அதிக அளவில் எங்களுடைய மக்கள் இயற்கை மூலிகை தாவரங்களை அதிக அளவில் தேடி தெரிந்தவர்களாக இருந்து கொண்டார்கள். கஜன், அதாவது துளசியாக இருக்கலாம், கற்பூரவள்ளியாக இருக்கலாம், வேறு இயற்கையான தாவர வகைகளாக இருக்கலாம், மூலிகைகளாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் அதிக அளவில் எங்களுடைய மக்கள் தேடி செல்பவர்களாக இருந்து கொண்டார்கள். கடைகளிலே வந்து தேடி தட்டி இவை எல்லாவரும் இவை எல்லாம் இருக்கின்றதா என்று சொல்லி அதிக அளவில் தேடி பெற்றுக் கொண்டவர்களாக இருந்து இருந்தார்கள். அதன் போதுதான் அதனுடைய அருமைகள் எங்களுக்கு தெரிய வந்தது. அதன் பிற்பாடுதான் நாங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வீடுகளில் வீட்டு தோட்டங்களை அமைத்து அங்கே வந்து மூலிகை தாவரங்களை அதிக அளவில் வளர்த்துக் கொள்பவர்களாக மாறியிருக்கின்றோம். ஆனாலும் இன்று பார்க்கின்ற போது அவை எல்லாவற்றையும் கை நழுவி விட்டு செல்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தேவைப்பாடுகள் இருக்கின்ற போதுதான் ஒரு விடயமாக இருக்கலாம், நாங்கள் நிறைய விடயத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு விடயங்களோடு ஒவ்வொரு விடயங்களை தொடர்பு படுத்தி பேசுகின்ற போதுதான் எங்களுக்கு தெரிகின்றது, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகின்ற ஒவ்வொன்றும் எங்களோடு இருக்கின்ற போது அதனுடைய அருமைகள் தெரியாது என்று சொல்லி நாங்கள் நிறைய விடயத்தை வந்து பகிர்ந்து கொண்டோம். அதே போலதான் இந்த மூலிகை தாவரங்கள் உணவுப் பொருட்களாக இருக்கலாம். கஜன், எங்களுக்கு தேவையான அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விடயங்களும் வந்து எங்களுக்கு இல்லாத போது, அல்லது என்று சொன்னால் எங்களுக்கு அது அவசரமாக தேவைப்படுகின்ற போதுதான், அதனுடைய தேவைப்பாடுகள் இருக்கின்ற போதுதான் நாங்கள் அதற்காக ஏங்கி அலைந்து திரிபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களிடம் எல்லாம் அதை பற்றி விசாரித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம். எதுவுமே எங்களோடு இருக்கின்ற போது அதனுடைய அருமைகள், அதனுடைய பெருமைகள், தாற்பரியங்கள் எல்லாம் எங்களுக்கு புரிந்து கொள்ளப் போவதில்லை. அவை எல்லாவற்றையும் கை நழுவ விட்டுவிட்டு அதன் பிற்பாடு தான் தேடுபவர்களாக இருந்து கொண்டிருப்போம். அதான் சொல்வார்கள், போன பஸ்ஸுக்கு கை காட்டி எதுவுமே பிரயோசனம் இல்லை என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் விடுத்ததன் பிற்பாடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்று சொல்லி அலைந்து கொண்டு தெரிந்தோமாக இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான நாங்கள் தேடிய எதுவுமே எங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக வந்து கிடைக்கப்படாது, எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கும். நாங்கள் அதற்காக அதிக அளவில் கஷ்டப்படுபவர்களாக இருப்போம். எங்களுடைய முதியவர்கள் சொல்லுவார்கள், நான் சொல்ல சொல்ல இந்த இடத்தை எல்லாம் அழித்தீர்கள், அல்லது சொன்னால் இந்த மூலிகைகளை எல்லாம் பிடுங்கி எறிந்தீர்கள், ஆனால் இன்று எவ்வாறு அலைந்து திரிகின்றீர்கள் என்று எல்லோருமே யோசித்து பாருங்கள் என்று சொல்வார்கள். இதே போலதான் முற்காலத்தில் நாங்கள் பயன்படுத்திய எங்களுடைய வீட்டு பொருட்களாக இருக்கலாம், எங்களுடைய பெரியோர்கள் வைத்திருந்த ஒவ்வொரு பொருட்களாக இருக்கலாம், எங்களுடைய வீடு தேவைக்கான பொருட்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு தேவைப்பாடின் போதுதான் அதிக அளவு தேடுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய முதியவர்கள் அவை எல்லாவற்றையும் பொக்கிஷமாக அவை எல்லாவற்றையும் ஒதுக்கி எதையுமே வந்து எரிந்துவிட மாட்டார்கள், ஈஸியாக எல்லாவற்றையுமே சேகரித்து வைப்பார்கள். ஆனால் நாங்கள் அவை எல்லாவற்றையும் எங்களுடைய நவீன தொழில்நுட்பத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை காலத்திலே அவை எல்லாவற்றையும் குப்பைகளாகவும் தேவையற்ற ஒரு பொருட்களாகவும் அவை எல்லாவற்றையுமே எரிந்து விடுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல விஷயம் மூலிகைன்னு சொல்லி எடுக்கின்ற பொழுது எல்லோரும் இந்த கற்பூரவள்ளி, தூதுவளை, துளசி, இந்த சில ஒரு சில விஷயங்களை தான் நிப்பாங்க. இது தவிர வந்து நிறைய விடயங்கள் எல்லாம் வந்து மொசு மொசுக்கையான் சொல்லுவார்கள், முடக்கத்தான் சொல்லுவார்கள், குப்பை மேனின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட இருக்குது. அது வந்து குப்பையாக ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் அது கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு குப்பை என்று சொல்லக்கூடிய விஷயமே இல்லை, அதற்கே சீமேந்து போட்டு கட்டி விடுவார்கள் எல்லாம். அப்ப இப்பொழுது அதெல்லாம் இங்கே இருந்து வரும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை, வருவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றதாக. சில விஷயங்களை எல்லாம் நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். எங்களுடைய வளமையான சில விஷயங்களை எப்பொழுதுமே நாங்கள் மாற்றக்கூடாது. சில விஷயங்கள் பழமையாக இருந்தால் தான் அது ரசிப்பதற்கு நல்லா இருக்கும், எங்களுடைய தேவைகளின் பால் வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்கும் என்ற விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கணும். சரி, இந்த ஏற்கனவே சொன்னது போல சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த கொண்டாடப்படுதல் என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இருக்கும்பொழுது விட்டு விட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் கவலைப்படுவோம். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு கிட்டடியில் கூட அந்த ஒரு அனுபவம் கூட நடந்தது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து திருமணம் செய்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அது வரைக்கும் நான் அந்த விஷயத்தை வந்து நான் ஒரு பெரிய விடயமாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அக்கா தானே என்ற விடயத்தின் பேர் நான் அன்பான அக்கா தான், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு திருமணம் செய்து போனதுக்கு பிறகுதான் அந்த உணர்வு வந்து தோன்றியது. அச்சோ, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பழகிருக்கலாமோ, இன்னும் நிறைய காலங்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாமோ என்ற விடயங்கள் அதன் பின்னர் தான் தோன்றுகின்ற. அந்த கொண்டாடப்படுதல் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உடனுக்குடன் நடக்க வேண்டும். சில விஷயங்களையா பிறகு பார்த்து கொள்ளலாம், சில ஒருவரை பார்த்தால் புன்னகைக்கின்ற போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு தவிர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய வரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். உடனுக்குடன் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயம் தான் அதிகமாக இருக்கு. ஏதோ என்னுடைய வேலை என்பால் நான் ஓடிவிட்டேன்,
கண்டம் காணாமல் ரோட்டால யார் போறாங்க வராங்கன்னு தெரியாம எல்லோரும் தங்களை நோக்கி ஏதோ ஒரு திசையில வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. பக்கத்துல இருக்கிறது நண்பனா, பக்கத்துல இருக்கவங்க கூட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவங்க வந்தாங்களா அவங்களோட வேலையை முடிச்சாங்களா போனாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைக்கெல்லாம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சார்ந்து வாழுதல் என்றுதான் இங்கே முக்கியமான வடிவமாக இருக்குது. ஒரு மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளும் ஏதோ ஒரு விதியிலே தீர்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் விடுத்து விட்டு விட்டு எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பிரச்சனை என்று நோக்கி நோக்கி ஓடிக்கொண்டு போய் இருப்பமாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இருக்காது, அது கொஞ்சம் இதாகவும் இருக்காது இல்லையா? அது ஒரு மாதிரி அந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். எல்லோருக்கும் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கையாக இருக்க போகின்றது என்ற விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும் இல்லையா? நிஜமாக கஜன், அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் என்றைய கதைத்த தலைப்பும், அதாவது நெருப்பின் அருமை வந்து குளிரில் தெரியும் என்பது எங்களுடைய வாழ்க்கையோடு நிறைய விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பேசியிருந்தோம். ஆகவே காலத்தின் அருமையாக இருக்கலாம், அதாவது எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பொருளின் அருமையாக இருக்கலாம், ஒரு உறவினுடைய அருமைகளாக இருக்கலாம், ஒவ்வொன்றுமே எங்களோடு இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். அவை எங்களுக்கு அந்த காலப்பகுதியில் தேவைப்பாடு இல்லை என்று சொன்னாலும் பிற்காலத்தில் அவற்றினுடைய தேவைப்பாடுகளை அறிந்து கொண்டு எல்லாவற்றையுமே வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்றதையும் கூறிக்கொண்டு நாங்களும் கூட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவதற்கான நேரமும் வந்தாச்சு. அதாவது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படியே. ஆனால் சொன்ன விடயங்கள் எல்லாவற்றையும் எல்லோருமே வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் வந்து நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள், நான் என்றும் உங்கள் அன்புடன் வனோஜிகா ஸ்ரீஸ் மற்றும் நான் குணசேகரம் கஜேந்திரன். வணக்கம்.